أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரர்களால் பதினாறாம் நாள் தராவிகை தொழுகையை நிறைவு செய்து விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹால தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்துவிடுமானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் சுற்றத்தார்களையும் மற்றும் நம்முடைய சந்ததிகளையும் அனைத்து முஸ்லிம்களையும் நரகத்திலிருந்து விடுதலை வழங்கி சுவர்க்கத்தில் குடி அமர்த்துவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் ஏன் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை வைக்குமாறு கூறப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆபீஸ்ல சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாமிய நண்பரிடத்தில் கிளத்திடத்தில் கேட்கிறார், உங்கள் நபி 11 திருமணம் முடித்திருக்கிறாராமே, ஒரு திருமணத்தை முடித்தாலேயே நாம் முழுமையாக உலகத்தில் ஈடுபட்டு விடுகிறோம். அப்படியானால் 11 மனைவி முடித்திருக்கக்கூடிய உம்முடைய முகமது ஆன்மீக வழிகாட்டி என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாமிய கிளர்க் ஒருவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். அப்பொழுது இஸ்லாமிய கிளர்க் பதில் சொல்ல முடியாமல் மேலும் கீழும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வந்த வேறொரு இஸ்லாமிய நண்பர் இவ்வாறு இஸ்லாமிய கிளர்க் பதில் சொல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு வந்த இஸ்லாமிய நண்பர், அன்பு சகோதரரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாலி வயதான 25 வயதிலிருந்து 50 வயது வரை ஒரே மனைவியைக் கொண்டே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹதிஜா அம்மையார் அவர்களை மட்டும்தான் அவர்கள் மனம் பிடித்திருந்தார்கள். ஒரு மனிதனுடைய வாலி வயது என்பது 25 50 இடைப்பட்ட காலம்தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட வாலிப காலத்திலே ஒரு மனைவியை கொண்டு திருப்திப்பட்ட அந்த நபி அதற்கு பின்னால் பல மனம் மனைவிகளை முடித்திருக்கிறார் என்றால் இச்சைக்காரனை முடித்திருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேள்வி கேட்டவுடன் அந்த பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த நண்பர் ஆமாம் என்று உண்மையை ஒற்றுக்கொண்டார். கணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே அந்த இஸ்லாமிய கிளர்க்கு அங்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்ததன் காரணமாக சகோதர சமயத்தைச் சார்ந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் போலும் என்பதாக அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காத காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் தவறாக இடைப்பட்டுக் கொண்டே சென்று விடுவார்கள். நம்மிலே ஒவ்வொருவரும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நன்கு தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு விளக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றி நாமும் தெரிய தெரியவில்லை, மற்றவர்கள் கேட்கும் பொழுது நாமும் உழப்ப ஆரம்பித்தால் இந்த கொள்கையின் மீது மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படாமல் எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இது எங்கோரம் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. இதுபோன்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை அறிவுகளை தெரியாமல் வெறுமனே ஆங்கில அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் புரியாமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு
எடுத்து வைக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்கள் குழப்பி விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு செய்தியாகும். எனவே அந்த வகையிலே உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் ஏன் என்ற தலைப்பை இன்று நமக்கு தந்து நாம் ஒவ்வொருவருமே இஸ்லாத்தினுடைய அருமைகளை ஓரளவாவது புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மத்தியிலே நாம் தெளிவாக சொல்லும் பொழுதுதான் மற்றவர்கள் இஸ்லாத்தை பற்றி உயர்வாக எடைபோடுவார்கள். நாமும் குழம்பி அவர்களையும் குழப்பிவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தான் நோக்குவார்கள் என்ற ஒரு சிந்தனையினால் இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். கணேசத்திற்குரிய பெருமக்களை, உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் இஸ்லாம் உயர்ந்த மார்க்கமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களை, அல்லாஹ்வுடைய மார்க்கங்களிலே நான்கு வேதங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டவைகள். அது அல்லாத மற்ற வேதங்கள் பூராவுமே மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்டவைகள் தான். எனவே மனிதனினால் கற்பனை செய்யப்பட்டது என்றுமே உயர்ந்து இருக்க முடியாது. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டதுதான் சிறப்பாக இருந்திருக்க முடியும். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நாளிலையும் அதிலே மூன்றை விட நான்காவதை தான் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக்கியதாக தன்னுடைய வரலாற்றின் வாயிலாக சொல்லி காட்டினார். மற்ற மூன்றும் பின்னால் ஒருவர் வருவார், அவரை தொடருங்கள். பின்னால் ஒரு பேச்சாளர் வருவார், அவரை தொடருங்கள். பின்னால் ஒரு நபி வருவார், அவரை தொடருங்கள் என்பதாக சட்டங்களை, தேவையான அளவிற்கு சட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஏனைய சட்டங்களை அவர் சொல்வார் அவர் சொல்வார் என்று கையை காட்டிக் கொண்டு சென்ற வேளையில கடைசி விதமாகிய குர்ஆன் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிபூரணமாக தரப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய வேதங்கள் தான் சிறந்தவை. அந்த அல்லாஹ்வுடைய வேதங்களிலேயே திருக்குர்ஆன் தான் முழுமை பெற்றது என்பதை அது அறிவிக்கின்றது. திருக்குர்ஆனுடைய 5:3 வசனத்தினை அல்லாஹ் சொல்வான், அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் சம்பூர்ணமாக்கி விட்டேன். வா அத்மம்து அலைக்கும் நியமத்தி, என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வா ரதீத்து லகும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாக இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டதாக சொல்கிறார். பரிபூர்ணமாக்கினார் என்பதற்கு பொருள் என்ன? எல்லா காலத்திற்கும் எல்லா சமூகத்தாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து சட்டங்களும் இங்குதான் சொல்லி முடிக்கப்பட்டது. இதற்கு முன்னால் உள்ள வேதங்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்திற்கு அவ்வப்போக்கு காலத்திற்கு தேவையான சட்டங்களை மட்டும்தான் சொல்லப்பட்டது, இங்குதான் பரிபூர்ணமாக்கப்பட்டது என்பதாக திருக்குறள் சொல்கிறது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கும் போது சொல்வார்கள், யாய் ஹுன்னார் இன்னி ரசூலுக்காக இலைக்கும் துன்யா, மனிதர்களே உங்கள் அனைவர்களுக்கும் நான் ரசூலாக இருக்கிறேன். உங்கள் அனைவர் என்றால் யார்? உலகத்தில் எந்த மனிதன் வாழ்ந்தாலும், எந்த நாட்டவனாக இருந்தாலும், எந்த காலத்தவனாக இருந்தாலும், உலகம் உள்ளளவும் நான் தான் உங்களுக்கு ரசூல் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் உலகம் உள்ளளவுக்கும் எல்லா சமூகத்தாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக குர்ஆன் இருப்பதின் காரணத்தினால் ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்கும். இதனால் அல்லாஹ் தஆலா வேற ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது 3:19 இன்ன தீன என்றல்லா இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் என்று சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் 3:85 சொல்லும் பொழுது, வமை அர்த்தகை வைரல் இஸ்லாமி வீரன் பலம் யுகுபலம் என்று, இஸ்லாம் அல்லாஹ்வை மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக தெளிவாக அறிவித்திருக்கிறார். இந்த மார்க்கத்திற்கு தீனுல்லா என்றும், தீனுல் ஹக் என்றும், தீனுல் கையும் என்றும், சிறப்பான மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், நிலையான மார்க்கம் என்றெல்லாம் 3:83, 9:93, 9:33, 12:40 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாம் சிறந்தது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம், முற்றி பெற்ற மார்க்கம் என்பது ஒரு பக்கம் இருக்க, குழப்பமே இல்லாத மார்க்கம் இஸ்லாம். உள்ளே நுழைய நுழைய தெளிவு, விளக்கம். சில மாதங்களை நாம் உள்ளே புகுத புகுத கேள்விகள் கேள்விகள் கேள்விக்கு மேல் கேள்விகள். சமீபத்திலே தாவூத் என்ற ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தேவித் என்றவருடைய பெயர். அவர் தாவூதாக வந்தார், மாறியிருக்கிறார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அரபு நாட்டு செய்தி பத்திரிகையிலே அந்த செய்தி வந்தது. அவர் சொல்கிறார், நான் ஒரு சராசரி குடும்பத்தோடு ரயிலிலே பிரயாணமானேன். சராசரி குடும்பத்தோடு ரயிலிலே பிரயாணமானேன். பிரயாணமாகும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தினுடைய பண்டிதர்கள் அல்ல, சராசரி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவரிடத்திலே நான் கேள்விகளை கேட்டேன். நான் டேவிட்டாக இருந்தேன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். நான் சில கேள்விகளை கேட்டேன். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றும் குழப்பாமல் அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டே வந்தார். எனக்கு ஆச்சரியமாக போயிருந்தது. ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் சில கேள்விகள் வரும்பொழுது திட்டும் காடிப்போம், அப்படித்தான் தேவகுமாரர் சொன்னார் என்று நாம் நிறுத்திவிடுவோம். அந்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாமல் போகும்போது எங்கள் தேவகுமாரர் அப்படித்தான் சொன்னார் என்பதாக நாங்கள் வாயடைச்சிடுவோம். ஆனால் அந்த ஃபேமிலி, அந்த குடும்பத்தினர்கள் யாருமே என்னை வாயடைக்கவில்லை. கேட்டதற்கெல்லாம் அவர்கள் ஏதாவது பதிலை சொல்லிக் கொண்டு வந்தார்.
அவர்களுடைய அறிவிலே கேட்டதற்கெல்லாம் பதில் கிடைக்கிறது என்றால் அதைவிட உயர்ந்த அறிவிலே இந்த மார்க்கத்தில் எப்படி இருக்கும் என்பதை நான் ஆராயப் போந்தேன். இதில் எதுவுமே அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான், அதுக்கு மேல பேசாதே என்று வாயடிப்பதாக தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருப்பதை நான் பார்த்தேன் என்று அவர் தன்னுடைய பேரை தாவூத் என்று மாற்றியிருக்கிறார். இஸ்லாமிய பெருமக்களை, அந்த குடும்பத்தைப் போன்று நாம் ஒவ்வொருவருமே இருப்போமே, ஆனால் நாம் ஒவ்வொருவருமே இஸ்லாத்தை பற்றி முழுமையான விளக்கம் தெரிந்து மற்றவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்போமே, ஆனால் இந்த இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களுக்கு சந்தேக ரேகைகள் சந்தேக கோடுகள் ஏற்படுவதற்கு வழியே இல்லை. இதை எதற்கு சொல்கிறோம் என்றால், இஸ்லாம் மட்டும்தான் குழப்பமே இல்லாதவர். ஒரு சமயத்தில் ஹஜரத் உமர் அவர்கள் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தௌராத்தினுடைய இயற்கை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து படிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தௌராத்தின் பாருங்களே, தௌராத்தின் பாருங்களேன் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்தார்கள். படிக்க படிக்க கண்ணி நாய் சல்லவாளுடைய முகத்திலே செவ்வெறி படார ஆரம்பித்து விட்டது, கோப கனல் தெரிய ஆரம்பித்து விட்டது, செம்மாவளி முத்துக்களை கொட்டப்பட்டதைப் போன்று அவருடைய முகத்து ஜிவு ஜிவு என்று சிவப்பேறி கொண்டிருக்கிறது. இதை காணிக்காமல் பாடி படித்துக் கொண்டிருந்த அதற்கு உமர் அல்லா அவர்கள் கடைக்கண்ணால் நிறுத்திவிட்டு பார்த்தால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தினால் சிவந்து போயிருக்கிறார்கள். உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடைந்து விட்டால் அவர்களை நிறுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த சூட்சமத்தை அந்த சஹாபாவுக்கு தெரியும். உடனே அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு ரதீனா பில்லாஹி ரப்பன் ஒபி இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் நபியும் ரசூலா என்பதை சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கோபம் அனைத்தும் அடங்கி போய் சராசரி நிலைக்கு வந்துவிடுகிறார். பெருமானாருடைய பழக்கம், அவர்கள் முன்னால் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அவர்கள் சமாதானத்துக்கு வந்துடுவார்கள். ரதீனாவில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வே நான் இறைவனாக பொருத்திக் கொள்கிறேன், ஒபி இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தியை நான் மார்க்கமாக எடுத்துக் கொள்கிறேன், ஒபி முஹம்மதின் ரபியம் ரசூலா முகமதே நபியாக ரசூலாக பொருந்திக் கொள்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னால் தங்கள் நாயன் செல்லவார்கள் கோபத்திலிருந்து சவநிலை கொண்டுவார்கள். வந்த நபிகள் நாயன் செல்லவா அலிசம் அவர்கள் தௌராத்தை நீங்கள் எடுத்து ஏன் எடுத்து வந்தீர்கள்? லகது ஜீத்துக்கும் பித்தியும் இஸ்தமகத்தில் வைவா நபியா லைலுகா தானமாரிகா, நான் உங்களிடத்தில் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், மிக தெளிவான மார்க்கம், மிக வெள்ளையான மார்க்கம், மிக சுத்தமான மார்க்கம், அதில் உள்ள இரவு கூட பகல் போன்றிருக்கும், அதில் உள்ள இரவு கூட பகல் போன்றிருக்கும், அப்படிப்பட்ட மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தௌராத்தை படிக்கிறீர்கள் என்பதாக கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இந்த மார்க்கம் சிறந்தது. ஏன்? இங்கு எதிரியுமே குழப்பம் கிடையாது, உள்ளே செல்ல செல்ல தெளிவு 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 தெளிவுக்குமே தெளிவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு கடமைகளும் ஆதாரப்பூர்வமான அறிவியல் ரீதியிலே நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக அமைந்திருக்கின்றன. இதிலிருந்து ஒது செய்வதிலிருந்து நாம் குளிப்பதிலிருந்து நாம் தொழுவதிலிருந்து ஒவ்வொரு கடமைகளும் ஆராய்ச்சி ரீதியிலே அறிவு ரீதியிலே சிறப்பாக எடுத்துக் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அறிவியல் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாம் பல சந்தர்ப்பங்களில் பலவற்றை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொன்றும் அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட செய்திகள், சட்டங்கள் அறிவியலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள், மனிதனுக்கு தேவையான அறிவியல் ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சட்டங்களாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் குழப்பத்திற்கு வேலையே இல்லை. எத்தனையோ சொல்ல முடியும். ஒரே உதாரணம், சமீபத்திலே சில காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவை சார்ந்த ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர் இஸ்லாத்திற்கு வந்தார். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணத்தை அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், தும்மல் ஏற்படுகின்ற பொழுது இந்த இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். தும்மல் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். கொட்டால் விட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறோம். ஏனென்றால் அது தீய கரியமல வாயு கொண்ட தீய சக்திகள் ஒட்டுமொத்தமாக வெளியாகிற காரணத்தினால் அங்கே ஷைத்தான் இந்த ஒரு துர்க்கு கிருமியை பற்றி, தீய கிருமியை பற்றி நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அது சரிதான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மல் வேளத்திலே ஏன் சொல்ல வேண்டும்? அது எனக்கு புரியவில்லை. கடைசியில் ஆய்வு செய்ய பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது, தும்முகிற நேரத்திலே மனிதனுடைய உயிர் ஆயிரத்தில் ஒரு மணித்தொழியில் ஆயிரத்தில் ஒரு பகுதியிலே நின்றுவிட்டு திரும்ப துடிக்க ஆரம்பிக்கிறது, நின்றுவிட்டு திரும்ப துடிக்க ஆரம்பிக்கிறது. இசிஜி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தும்மல் வருமானால் அப்படியே அப்படியே ஸ்தம்பித்து விட்டு திரும்ப சென்னதை அந்த இசிஜியிலே பார்க்க முடிகிறது. அப்படியானால் தும்மல் நேரத்திலே உயிர் நின்றுவிட்டு திரும்பவும் இயங்குகிறது. நின்றுவிட்டு இயங்குகிற காரணத்தினால் விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, எனவே நின்றது நின்று விடாமல் திரும்பவும் அந்த உயிரை கொடுத்தானே அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லத்தான் வேண்டாம். நின்றுவிட்ட அந்த மூச்சு
திரும்பவும் அது தொடர்ந்தது அல்லவா? அதற்காக வேண்டித்தான் அல்ஹம்துலில்லா சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன ஆராய்ச்சி கண்ணாடி கூட கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்திலே இவ்வளவு ஆற்றலுடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லித் தந்தார்கள் என்றால் இது அற்புதமான வேதம் அல்லாஹ் சொல்லித் தராமல் இது யாருக்கும் புரிந்திருக்க முடியாது என்பதை நான் கண்டுகொண்டேன். எனவே இஸ்லாத்தில் பூந்தேன் என்று சொல்கிறார். ஒரு தும்மதி இத்தகைய கதைகளை சொல்கிறது என்றால் 1000 சட்டங்கள், 6666 சட்டங்களும், 6666 அறிவு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் இஸ்லாம் சிறந்த மக்கள் மார்க்கமாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் மற்ற மதங்கள் எல்லாம் மார்க்கங்கள் எல்லாம் ஷிர்கின்பான் தன்னஞ்சனமாக போய் சேர்ந்து விட்டன. அல்லாஹ்வுடைய வேதங்கள் என்று சொல்லப்பட்டது கூட அது இணைப்பின்பால் கொண்டு போய் சென்று விட்டது. அல்லாஹ் தஆலா 9:38 வசனத்திலே சொல்வான், வகாலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் எல்லாம் உசைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். யூதர்கள் உசைர் என்பவரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சாதனை என்ன? 100 வருஷம் தூங்கி எழுந்தார்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்கிறோமே அது போன்று உசைர் அவர்கள் 100 வருஷம் தூங்கி எழுந்தார்கள். இந்த வரலாற்றை கொடுத்து பக்காவில் எல்லாம் சொல்றார். 100 வருஷம் தூங்கி எழுந்த காரணத்தினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணையாக அவர் ஆய்விட முடியுமா? இந்த மக்கள் உசைர் இப்னுல்லாஹ் என்று யூதர்கள் ஒரு வகையாக இணை வைத்திருந்தால் போய் சேர்ந்து விட்டார்கள். வக்காலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய தேவகுமாரன் என்று சொல்ல ஆரம்பித்துவிட்டார். ஆனா அவர்களும் அல்லாஹுடைய அணிவித்துவிட்டார். தந்தை இல்லாமல் பிறந்தார், அது ஒன்றுதான். தந்தை இல்லாமல் பிறந்ததற்காக வேண்டிய அவர் கடவுளாக ஆகிவிட முடியுமா? இவர்களும் இணைவிற்கின்பால் கொண்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அதோடு இன்னும் சொல்றான், யுதா முகூன கௌலல்லதின கபருமின் கவலு, ஏற்கனவே இறை மறுப்பாளர்கள் பிற மறுத்தவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை இவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். மற்ற மறுத்தவர்கள் இறை இறைவனுக்கு இணை வைப்பார்கள், இவர்களும் அவர்களோடு இணை வைத்து விட்டார்கள். காத்தலகுமுல்லா, இவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அண்ணா யூகக்கும், எப்படி இவர்கள் திரும்ப போகிறார்கள் என்று ஒரு வசனத்தில் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எல்லாம் இணை வைத்தென்பால் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். ஆனால் 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இல்லை இல்லை, உலகம் அழியும் பரியந்தம் இந்த இஸ்லாம் ஷிர்கிலிருந்து முழுமையாக தொடைத்திருக்கப்பட்டதாக, ஷிர்கின் சாயலை கூட பக்கத்தில் அண்ட விடாத ஒரு சுத்தமான மார்க்கமாக, வந்த மார்க்கம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் இது உயர்ந்த மார்க்கமாக இருக்கிறது. இணை வைத்தல் இதில் அங்கீகரிக்கப்பட்டதில்லை. எந்த அளவிற்கு என்றால் படைப்பாளர் என்ற பெயரை கூட அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு வைக்கக்கூடாது என்று சொல்கிறார். படைப்பாளர் என்ற பெயரை கூட அடுத்தவர்களுக்கு வைக்கக்கூடாது. நெருநாயன் சொல்லமாக இருக்கிறார்கள், எவன் சிறுவை சிலையை செய்கிறானோ அவன் மறு உலகத்திலே அதாவது செய்யப்படுவான். நீ இதற்கு உயிர் கொடுடா பார்க்கலாம், உயிர் கொடு உன்னை அதுவரை விடமாட்டோம், உயிர் கொடு உன்னை விடமாட்டோம் என்று சொல்லி அவன் செய்த சிலுவைக்கு, அவன் செய்த சிலைக்கு உயிர் கொடுத்து சொல்லி அவனிடத்தில் கண்டிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி அந்த படைப்பாளர் என்று பேர் எடுப்பதை கூட வேறு யாருக்கும் அனுமதிக்க மாட்டார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? லா தத்குல் மலாயிகத்து பைதன் ஃபீஹி கல்பும் வலா சூரத்தன், எந்த வீட்டிலே வடிவங்கள் இருக்கிறது அங்கு மலக்கள் நுகர மாட்டார்கள். வடிவங்கள்னால் என்ன என்றால் அந்த படைப்பாளன் சம்பந்தப்பட்ட எந்த பெயருமே இஸ்லாத்தின் பக்கத்தில் வரவே கூடாது என்பதற்காக வேண்டி, அதற்கு வழி வைக்கக்கூடிய எந்த காரியங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்னைக்கு பாட் போட்டர் வைப்பான், நாளைக்கு ஒரு பத்தி போடுவான், நாளை கழிச்சு ஒரு மாலையை போடுவான், அதற்கு பிறகு ஏதோ செய்ய ஆரம்பிச்சுடுவான். எனவே இந்த வியாபாரமே வேண்டாம், படமே இருக்கக்கூடாது என்பதாக இஸ்லாம் தடுத்து கூறி மிகச் சிறப்பான அந்த ஏக வல்லவன் தௌஹி ஒருவன் தான் என்ற கொள்கையது நீடித்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அது சிறப்பான மார்க்கமாக இருக்கிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்திலே மறுமையை பற்றி உள்ள செய்திகள் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு தெளிவாக என்றால் நடக்க போறதையெல்லாம் நடந்ததாக சொல்கின்ற அளவிற்கு தெளிவாக, நடக்க எப்படிவெல்லாம் விசாரணை வரும், என்னவெல்லாம் பதில் வரும் என்று நடக்க போறதை எல்லாம் கூட நடந்ததாக நடக்கின்றதாக சொல்லப்பட்டு மிக தெளிவாக திருக்குறானிலே பெருவாரியான வசனங்களில் சொல்லித்தரப்படுகிறது. ஆமாம், ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிறான், நல்லதும் செய்கிறான் நல்லாததும் செய்கிறான். நல்லது செய்தவனுக்கு முழுமையாக அவனுக்கு பலன் கிடைத்து விட்டதா? இல்லை. தீமை செய்தவனுக்கு முழுமையாக தண்டனை கிடைத்து விட்டதா? அவனுடைய வாழ்க்கை இல்லை. அப்படியானால் அந்த தண்டனை எப்போது கிடைக்கும், அவனுக்கு கூலி எப்போது கிடைக்கும்? இது மார்க்கத்திற்கெல்லாம் விடப்பட்ட ஒரு சவால். ஒரு மனிதன் நல்லதும் செய்கிறான் அல்லாதும் செய்கிறான், நல்லது செய்தானே ஆனால் அவனுக்கு முழுமையான கூலி உலகத்தில் கிடைத்து விட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே 100 வருஷம் வாழ்கிறான், 70 வருஷம் வாழ்கிறான், அதிலே அவன் செஞ்ச நன்மைக்கெல்லாம் முழுமையான கூலி கிடைத்து விட்டதா? இல்லை. அதே போன்று ஒருவன் தவறு செய்கிறான், அவனுடைய தவறுக்கான தண்டனை உலகத்தில் கிடைத்து விட்டதா? அதுவும் இல்லை. அப்படியானால் எப்போது கிடைக்கும்? கேள்வி கேட்கின்ற பொழுது மற்றவைகளெல்லாம் குழம்பி தவிக்கின்றன. இஸ்லாமிய அல்லாவினால் தரப்பட்ட மதங்கள் கூட குழம்பி தவிக்கின்றன.
ஆம் அல்லாஹ்வே சொல்வான். 2:80 வசனத்திலே சொல்றார்கள், வகாலு லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா அய்யாமம் மஅதுதா, மறுமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் கூட எங்களுக்கு நரகம், நாங்கள் காணை மாட்டை வணங்கிய அளவுக்கு தான் எங்களுக்கு நரகம் இருக்கும், அதற்கு பிறகு நரகம் இருக்காது என்று ஒரு பொய்யான சொந்த கற்பனையான செய்தியை சொல்கிறார். மறுமையை பற்றி அவர்களுக்கு சரியான தகவலை தர முடியவில்லை. நாங்கள் எங்களுடைய சமுதாயம் காளை மாட்டை வணங்கிய அந்த 40 நாட்களுக்கு தான் எங்களுக்கு வேதனை, அதற்கு பிறகு வேதனை இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்று அவர்கள் மறுமையை பற்றி உள்ள விளக்கத்திலே குழப்புகிறார்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். 2:80 அதை போன்றே இன்னொரு 2:111 வசனத்திலே சொல்வான், லன் யதுகுல் ஜன்னத இல்லாமன் கான ஹூதன் அவ் நஸாரா, யூதர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திலே நுழைய முடியும், இன்னும் நசராக்கள் மட்டும்தான் சொர்க்கத்திலே நுழைய முடியும் என்று அவர்கள் அறிந்து பேசுகிறார். ஆக மறுமையிலே யூதர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்து போக முடியும் என்று அவர்கள் மனம் போனபடி மறுமையை பற்றி விளக்கம் கூறுகிறார்கள். அப்பொழுது அண்ணாவுக்கான ஒரு வசனத்தை சொல்லி வந்து சுரத்து ஜும்மாவிலே 62:6-7 வசனத்திலே சொல்வான், சரி அப்படியானால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் தானே நிச்சயம் தானே, அப்படியானால் ஒவ்வொருவரும் நீங்கள் உடனே மரணத்தை ஆசைப்படுங்கள், மரணத்தை ஆசைப்படுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஏனென்றால் மறுவகத்து சொர்க்கம் தான் சந்தேகம் இல்லாமல், அப்படியானால் மரணித்தால் இதைவிட சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் மரணத்தை துவா கேளுங்கள், யாரெல்லாம் என்னை இப்பொழுதே மூத்தாக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லி பாருங்கள். ஒரு காலமும் அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்வது பொய், தாங்கள் சொல்வது சொந்த கற்பனை, எனவே அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். மறுவுலகத்தில் சொர்க்கம் இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வதை அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள், உண்மையிலேயே அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது. அது மோஜிதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான வரிகளாக அது பதிவு செய்யப்பட்டது. இன்று வரை யாரும் மரணத்தை அவர்கள் விரும்புவதற்கு தயாராக இல்லை. கொஞ்சம் யூதர்களே, இன்றாக்கும் அன்னக்கும் அவுளியாவிட்டாக இந்துமின்னார், அல்லாவிற்கு நீங்கள் மட்டும்தான் நேசர்கள், உங்களை மட்டும்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துவான் என்ற வாதம் உண்மையானால் பட்ட மன்னவுள் மூத்த இப்பொழுதே நீங்கள் மரணத்தை ஆசைப்படுங்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வலாய தமன்னு அபதா, ஒரு காலமும் அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்லுவது ஆதாரம் இல்லாத புழுகு என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறான், மறுமையை பற்றியுள்ள வேதங்களே அவர்களுக்கு குழப்பி கொண்டு மறுமை பற்றி அவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களை சொல்லவும் வேண்டுமா, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மறுபிறவி உண்டு, மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் மறுபிறவி. ஏனென்றால் இப்பொழுது நன்மை செய்தவனுக்கு மறுபிறவி கூலி கிடைக்கும், இப்பொழுது தீது செய்தவனுக்கு மறுபிறவி தண்டனை கிடைக்கும் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். எங்கேயாவது மறுபிறவியாக மனிதன் பிறப்பான், இப்பொழுது நல்ல முறையில் வாழ்ந்தால் அப்பொழுது சுகவாசியாக இருப்பான், இப்பொழுது அவன் பாவம் செய்தால் அப்பொழுது கஷ்டப்படுவான் என்பதாக அந்த சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அங்கு தெளிவில்லாத ஒரு நிலையைத்தான் காண முடிகிறது. நான் சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு வண்டியோட்டி மாட்டை அடித்துக் கொண்டிருக்கிறான், அந்த மாட்டிலே ஒருவர் சவாரி செய்கிறார். சவாரி செய்வர் சொன்னார், எப்பா மாட்டை அடிக்காத, அடிச்சுனா மறுபிறவில அது மனுஷனா பிறந்து ஒன்னு அடிக்கும், நீ மாடாக என்று சொல்கிறார். அவர் சொல்கிற வாதம் உண்மையான வாதம், எப்பா நீ மாட்டை அடிக்காத, அடிச்சுனா மறுபிறவில அது மனுஷனா இருக்கும், ஒன்னை போட்டு அடிக்கும். அப்ப மாட்டு ஒட்டி சொன்னா, ஐயா அப்படி இல்லைங்க விவரம், போன பிறவில இது என்ன அடிச்சதுனாலதான் இப்போது மாடா இருக்கு, போன பிறவில என்ன அடிச்சதுனால இப்படி மாடா இருக்கு. இது ஒரு அற்புதமான கேள்வி. இது முந்திய பிறவியினுடைய பலனா அல்லது வரப்போறதுதான் நமக்கு மறுபிறவியா என்று தெரியாத கேள்வி சொல்ல பதில் சொல்ல முடியாத நிலையிலே அந்த கொள்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்ற வேளத்திலே நம்முடைய இஸ்லாம் சிறந்த இஸ்லாம் என்று நாம் சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன, மறுமையை பற்றி நாம் செய்த நன்மைகளுக்கு நிச்சயமாக ஒரு சிறிதளவு கூட வீணாக்கப்படாமல் பழுதுபடுத்தப்படாமல் நஷ்டப்படுத்தப்படாமல் அதற்கு கூலி உண்டு. நாம் செய்த தீமைகளுக்கு ஒன்று கூட விடப்படாமல் தண்டனை உண்டு. அதுக்கு ஒரு உலகம் இருக்கிறது, மறு உலகம், அதில் என்னென்ன நடக்கும் என்ற தெளிவான செய்திகளை இங்கே சொல்லித்தரப்படும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு வகையிலே நாம் பார்த்தோமே ஆனால் இந்த இஸ்லாம் சிறந்த மார்க்கம். காரணம் என்ன தெரியுமா, மற்ற மதங்களிலே அந்த மத பண்டிதர்கள் மட்டும்தான் மேல்நிலை மக்களாக மேன்மை மக்களாக கருதப்படுவார்கள். ஒருவன் குடும்பத்திலே வாழ்ந்தால், அவன் செல்வத்திலே வாழ்ந்தால், உலக ஈடுபாடுகளிலே அவன் வாழ்ந்தான் என்றால் அவர்கள் எல்லாம் அவர்கள் பெரிய மனிதர்களாக மதிக்கப்படவே மாட்டார்கள். சொல்ல போனால் அவர்கள் முக்தி பெற முடியாது என்பது மற்றவர்களுடைய கொள்கை. இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா, எந்த புத்தில் எந்த பாம்போ தெரிய முடியாது. குடும்பத்தில் இருந்து கொண்டே அவன் ஞானத்தை பெற்றிருக்கலாம், வியாபாரத்தில் இருந்து கொண்டே அவன் ஞானத்தை பெற்றிருக்கலாம், அரசியலில் இருந்து கொண்டே அவன் ஞானத்தை பெற்றிருக்கலாம், வாலிபனாக இருந்து கொண்டே அவன் முக்தி பெற்றிருக்கலாம், பெண்ணாக இருந்து கொண்டே அவன் சிறப்பை பெற்றிருக்கலாம். எந்த நேரத்திலும் யாருக்கும் முக்தி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம்.
பிற மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வேறு யாரையுமே பெரிய ஞானிகளாக காட்டப்படாது. அந்த துறவிகள், அந்த தலைவர்கள், அந்த மார்க்க பண்டிதர்கள், அவர்கள் மட்டும்தான் ஞானிகளாக காட்டப்படும். தவிர கீழ்த்தரத்து மக்களிலே பெரிய செல்வந்தராக இருப்பார், ஆனால் நல்ல மனிதராக இருப்பார். பெரிய குடும்பத்தோராக இருப்பார், ஆனால் நல்ல மனிதராக இருப்பார். பெரிய அரசியல் தலைவராக இருப்பார், ஆனால் நல்ல மனிதராக இருப்பார். அவரையெல்லாம் அங்கே பெரிய மனிதராக அங்கீகரிக்கப்படாத காட்சி. இஸ்லாம் ஒன்றுதான், குடும்பத்தின் வழியாகவும் அல்லாஹ்வை அடைய முடியும், வியாபாரத்தின் வழியாகவும் அல்லாஹ்வை அடைய முடியும், அரசியல் வழியாகவும் அல்லாஹ்வை அடைய முடியும், வாலிப வயசிலையும் அல்லாஹ்வை அடைய முடியும், பெண்ணாக இருந்து கொண்டும் அல்லாஹ்வை அடைய முடியும் என்று ஒவ்வொருவரையும் முக்தி பாதையிலே ஒப்புக்கொள்கின்ற மார்க்கம் இஸ்லாம் உண்டாகத்தான் இருக்கிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களை, குடும்பத்தோடு வாழ்ந்தவன் அவர்கள் எந்த மார்க்கத்திற்கு சேர்ந்தாலும் அவனை உயர்ந்தவதாக, மார்க்கத்தில் உயர்ந்தவனாக மதிக்கப்பட மாட்டான். இவன் குடும்பவாசி, அவன் குடும்பவாசி, சன்னியாசி வாழ்க்கை இல்லை எனவே அவன் ஒழுக்கங்கள் என்பதாக சொல்வார்கள். அவன் குடும்பவாசி, கன்னியாஸ்திரி வாழ்க்கை இல்லை எனவே அவன் ஒழுக்கங்கள் என்பதாக சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய வழிப்படி நடந்தால் உலகத்தில் மோட்சம் பெறுவது 10, 20, 30 என்ற தலைவர்களாகத்தான் அவருடைய கருத்துப்படி இருக்க முடியும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? குடும்பத்தின் வாயிலாகவும் அல்லாஹ்வை சென்றட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், இதா தஸவ்வஜல் அபது ஃபகத் இஸ்தக்மல நிஸ்வத்தி. ஒரு மனிதன் திருமணம் முடித்து விட்டான், மார்க்கத்தில் சரி பாதி அவன் நிறைவு செய்து விட்டான், 50% அவன் தேறிவிட்டான், எஞ்சி இருக்கிற 50%க்கு அவன் முயற்சி செய்தால் போதுமான். குடும்ப பாதையிலே ராட்டையிலே அவன் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதி சரி பாதி அவன் வென்று விட்டான். ஆக ஒரு மனிதன் குடும்பத்தனாக இருந்து மீதி 50 கடைபிடித்து ஒரு முக்தி பெற்றவனாக மாறிவிட முடியும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதத் அல்லாஹ் சொல்ல மிகச்சிறந்த ஞானம். அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அபா எசுதில் பிஸ்தானி எல்லாம், அவர்களும் மிகச்சிறந்த ஞானவான். ரெண்டுவரும் ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஆனால் அபா எசுதில் பிஸ்தானி சொல்ல போனால் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியை விட கொஞ்சம் பக்தி மார்க்கத்திலே அதிகமாக உள்ளவர்கள். அவர்களுடைய பக்தி மார்க்கம் கொஞ்சம் அதிகமானதும் கூட. இருந்தாலும் யார் சிறந்தவர்கள் என்று கேள்வி வரும் பொழுது அபாயத்தில் பிஸ்தாமி என்பவர்களை இரண்டாம் இடத்தில் தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் குடும்ப பாங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் 4 திருமணங்களை முடித்து 42 பிள்ளைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அத்துடனே அவர்கள் அந்த ராஜா பாட்டியிலே ஞானத்திலே அவர்கள் சிறந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த பாங்கை எண்ணும் பொழுது குடும்பத்தின் காரணமாக ஒரு சிறப்பு ஈடுகிறார்கள். குடும்பம் முடித்ததின் காரணமாக இந்த சராசரி மனிதன் அவன் உலகத்தின் ஈடுபாடுகளை விட்டு தப்பிக்க முடியாமல் ஈடுபாடுகளுடனே இருந்தும் முக்தி பெற முடியும் என்பதை இஸ்லாம் காட்டித் தருகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் சொல்வார்கள், ஒமன் ரஹிபன் சுன்னத்தி பலைத்த மின்னி, என்னுடைய சுன்னத்தை வெறுத்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல, திருமணத்தை வெறுத்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல, திருமணத்தை வெறுத்தவர் முக்தி பெற முடியாது என்பதாக கண்ணி நாயகம் சொல்வார்கள் சொன்னார்கள். சில இளைஞர்கள் திருமணம் முடிக்கவில்லையே அபாயத்தின் பிஸ்தாமி போன்றவர்கள் என்று நினைக்கப்படாது. முடிக்கவில்லை தவிர அவர்களுக்கு வெறுப்பு கிடையாது, அவர்களுக்கு வெறுப்பு கிடையாது. கேட்டால் என்ன சொல்றார்கள், என் நப்சியை இன்னும் நான் திருத்தல, இன்னும் நான் பக்குவப்படுத்தல, எங்கே என் திருமணம் முடிக்க போகிறேன் என்றுதான் சொல்வார்களே ஒழிய திருமணம் வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதில்லை. எனவே அவர்களுக்கு வெறுப்பு கிடையாது. கணேசத்திற்குரிய பெருமக்களை, திருமணம் முடிக்காமல் ஒரு மனிதன் உண்மையிலேயே அந்த ஞான பாதை பெற முடியுமா என்பது மற்றவர்கள் அதை காட்டுகிறார்கள், நம்முடைய சிந்தனையில் அது சிறப்பாக தெரியவில்லை. இந்தியா டுடேயில ஒரு பெண் கட்டுரை எழுதியிருந்தார், அப்பப்பா இது தப்பப்பா, அப்பப்பா இது தப்பப்பா என்று ஒரு கட்டுரை எழுந்தார். என்ன சொல்கிறார், எனக்கு குடும்ப வாழ்க்கையில் இஷ்டம் இல்லை, அதனால் நான் குடும்பத்தை விட்டு ஒதுக்கிவிட்டேன், குடும்பத்தில் எனக்கு தலைவர் கிடையாது, ஆனால் எனக்கு கொஞ்ச காலம் போன உடனேயே ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு, குழந்தையை பாசம் வளர்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது, எனக்கு குடும்பம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழ்ந்து கொண்டு கொஞ்ச காலத்திலே அந்த பிள்ளை என்னுடைய தந்தை யார் என்று என்னிடத்தில் கேட்கிறார். தந்தை யார் என்று கேட்ட பொழுது என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. தந்தை யார் என்று என்னை கேட்கிறது, பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் தந்தையும் கூப்பிட்டு வாருங்கள் என்பதாக சொல்கிறார்கள், எனவே என் தந்தையார் வாருங்கள் சேர்ந்து என்பதாக சொல்கிறது. எனக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய்விட்டேன், ஏன் நான் குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை எழுக்காமல் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் என்று எனக்கு திணறி போய்விட்டது என்ற பெண்மணி விளக்கின்றார். அப்பப்பா இது தப்பப்பா, நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய உணர்வுகளுக்கு வடிகால் நிகழ்த்த
இல்லாத பொழுது பக்தி மார்க்கத்தில் செல்ல முடியவில்லை. வடிகாலை நிகழ்த்தாத பொழுது தகுமீரை கட்டினால் அந்த ஆசிதான், அந்த ஆசிதான் அந்த ஆசிதான், அதுதான் மிஞ்சி நிற்கிறதே தவிர பக்தி எங்கே வந்து சேர்கிறது? அப்பப்பா இது அப்பப்பா என்பதாக சொல்லி காட்டுகிறார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. எனவேதான் இஸ்லாம் இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்று சொல்கிறோம். காரணம் என்ன? உலகத்தில் உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டு நம்மால் ஒரு மிகப்பெரிய முக்தி அடைந்துவிட முடியும். கண்ணி நாயன் சொல்லலாம் ஒரு நாள் சொன்னார்கள், அகதிக்கும் சதகா, நீங்கள் உறவு கொள்வதும் தர்மமே என்றார்கள். நண்பர்கள் கேட்டால் யார் சொல்லல, அவன் ஆசைய அவன் தீர்த்துக்கிறான் இதுக்கு போய் நன்மையா, அவன் ஆசையை அவன் தீர்த்துக்கிறான் இதுக்கு போய் நன்மையா என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். கண்மணி நாயன் சொல்லலாருக்கு பதில் சொன்னார்கள், அவன் ஆசைய வேறொரு இடத்துல தீர்த்தா பாவம் இருக்குமா இல்லையா? ஆமாம் பாவம் இருக்கும். அப்போ ஒழுங்கா தித்தா நன்மை இருக்கத்தான கணவனி நாயன் சொல்லவாருக்கும் விளக்கம் சொன்னார். ஆக குடும்பமும் நன்மைதான், குடும்பத்தில் ஈடுபடுவதும் நம்மை கொண்டு போய் 50% அல்ல அவருக்கு நிறுத்தி வைக்கிறது என்று சொன்ன ஒரே மாற்றம் தான். அதை போன்றுதான் செல்வம். கணியத்திற்குரியவர்களை செல்வந்தர்கள் அங்கு போய் பார்த்தால் அவர்களுக்கு அடிபட்டுத்தான் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். இதுவரை இவர்களை உயர்ந்த நிலையிலே மதிக்கப்படுவதில்லை. செல்வம் என்பது இறைமையை அடைவதற்கு தடைகளாக மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் செல்வத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே உலா வருகின்ற காலத்திலே, மக்காவிலே உலா வருகின்ற காலத்திலே மக்காவாசிகள் சொல்வார்களாம், 25:7 வசனத்தில் சொல்கிறது, வகாலு மாலி ஹாதர் ரசூல் ஏற்பட்டது மாலி ஹாதர் ரசூல், இந்த ரசூலுக்கு என்ன கேடு? உணவை சாப்பிடுகிறார் துறவிக்கு, இங்க என்ன துறவிக்கு கடத்தல் என்ன வேலை, வியாபாரத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆக வியாபாரத்தின் மூலமாக ரசூலாக ஆக முடியாது, முக்தி பெற முடியாது என்று அன்று சொன்னார்கள் என்றால் இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வியாபாரியாக கடைசியில் இருந்தார். நமக்கு தெரியும் பெருமானார் ஆரம்ப காலத்திலே ஹஜானாயத்தினுடைய சரக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று பயணம் சென்றிருக்கிறார்கள் என்று தெரியும். ஒரு பயணம் சென்றிருக்கிறார்கள், அபு தாயிபுடன் சேர்ந்து ஒரு பயணம் சென்றிருக்கிறார்கள் தெரியும். ஆனால் பெருமானார் கடைசிவரை வியாபாரி தான், கடத்தில வரும்போது ஏதாவது ஒட்டகம் இருந்தால் விலைக்கு வாங்கி கொண்டு வருவார்கள், வந்து வேற ஒரு இடத்துல அதை நிறுத்திவிட்டு காசை எடுத்துக்கொண்டு வருவார்கள். இப்படி போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது சரக்கு கிடைத்தால் அதை வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு வித்துவிட்டு இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிவரை வியாபாரியாக இருந்திருக்கிறார். செல்வம் வியாபாரத்தினுடைய தடை அல்ல. ஒரு வேறொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா 7:32 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், அழகாக சொல்வார், குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அஹரஜ லிஇபாதிஹி, அடியார்களுக்கு அல்லாஹ் விளக்கி அல்லாஹ் வெளியாக்கிய இந்த அலங்காரங்களை யாரப்பா தடை செய்தது? ஒத்தைபாக்கி ரிசுக்கு சிறப்பான உணவுகளை தடை செய்தது யாரப்பா? ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும், மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்திலேயும் சாப்பிடுவார்கள், அங்கும் சாப்பிடுவார்கள், ஆனால் அங்கு வேறு யாருக்கும் கிடைக்காது, இங்கு மற்றவர்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், யாரப்பா ஹராமாக ஆக்கியது? தையீபாத்திற்கு சிறந்த உணவுகளை ஹராமாக்கியது, உலகத்தில் வேண்டிய அலங்காரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தின அலங்காரங்களை வெளியாக்கியது ஹராமாக்கியது யார்? ஒருவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக ஆண்டாலும், கோடியாக டாட்டாவாக குவைத்துனராக எவ்வளவு ஆண்டாலும், ஆனால் எவ்வளவும் நாம் தடுக்கவே இல்லை. அவர் கொடுக்க வேண்டிய அந்த நீதிக்கு நான் 40% ஜக்காத்தாக கொடுத்து விட்டால் போதுமான, கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்துடைய வரியை கொடுத்து விட்டால் அவர் ஞானியாக இருப்பதில் எந்த தப்புமே இல்லை. முகமது ரஹமத்துல்லாரி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் ரெண்டு பேர் முகமது அபு முகமது ரஹமத்துல்லாரி, ஹனஃபி மதுஹபனுடைய ஆரம்ப காத்த உலமாக்களில் உள்ளவர்கள் முகமது அஹமத் ரஹமத்துல்லாரி, அவர்களுக்கு ஒருவர் வந்து கேட்டார், அலா துசன்னிபு கிதாபன் ஃபி ஸுஹூதி, நீங்கள் துறவரத்தில் ஒரு புத்தகம் எழுதக்கூடாதா, துறவரத்தில் ஒரு புத்தகம் எழுதக்கூடாதான்னு கேள்வி. முகமது ரஹமத்துல்லாரி சொன்னார்கள், சன்னத்து கிதாபன் ஃபில் பைத்தி, வியாபாரத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்றார். துறவரத்தில் ஒரு நூல் எழுதக்கூடாதா என்று கேள்வி, நான் வியாபாரத்தில் நூல் எழுதியிருக்கிறேன் என்றார். என்னங்க நான் கேட்கறது ஒன்னா இருக்கு, நீங்க பதில் சொல்றதா சொன்னாங்க, துறவரம் என்றால் என்ன? துறவரம் என்றால் என்ன? வியாபாரத்தை ஹலாலான முறையிலே அல்லாஹ் அன்புத்த முறையில் செய்வது துறவரம்.
துறவரம் வந்தால் காட்டில் போய் உட்கார்வது துறவரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, வியாபாரத்தை உரிய முறையில் அமீனாக நம்பிக்கையாக பொய் சொல்லாமல் செய்தாலே அதுவே துறவரம் என்று இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிவிட்டதாக பார்க்கிறோம். ஆமாம், ஒரு வியாபாரி மிகச்சிறந்தவர் இல்லாவா? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியுடைய வரலாற்றை சொல்வார்கள், அவருடைய வரலாற்றில் அவர் மிகச்சிறந்த ஒரு வியாபாரி. வியாபாரி மட்டுமல்ல, அவர்கள் நிறைய சொத்து சுகங்களுக்கு உரியவர்கள். ஒரு சமயத்தில் ஞானவான்களிலே ஒருவரை பற்றி ஒருவர் கேள்விப்படாமல் அவர்களை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த முறையில அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான், ஷாதுலியா தரீகா என்று சொல்லப்படுகிற அந்த தரீகாவை காட்டி தந்த அபுல் ஹசன் அலி ஷாதுலி அவர்கள் மஹீதீன் அப்துல் காஜிலானி அவர்களை பற்றி பார்க்கறதுக்கான போறாங்க. பார்ப்பதற்கு போகிறார், அவர்களை பற்றி சரியான தகவல் அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் அவர்களை சாதாரணமாக எண்ணிக்கொண்டு போகிறார். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய தோப்பு, அழகா கண்ண பறிக்கிற மாதிரி இருக்குது தோப்பு. இப்ப கேட்டாங்க, இது யாருக்குள்ள தோப்பு? இது அப்துல் காதருக்கு உள்ளது. மனசுக்குள்ள ஒரு சங்கடம், என்னடா பெரிய துறவின் துறை, நுழைஞ்ச உடனே அவருடைய தோப்பா? உள்ளே போனார்கள், ஒரு இடத்துல ஒரு பெரிய கட்டடங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இது யாருடைய கட்டடம் என்று கேட்ட பொழுது மஹீதீன் அப்துல் காதர் அவர்களுக்கு உள்ளது. மீண்டும் சங்கடத்துடனேயே அவர்கள் நுழைகிறார்கள். அழகான தோப்பு, அதை அடுத்து மிகப்பெரிய வீடுகள், இதையெல்லாம் கடந்தவர்கள் செல்லும் பொழுது நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டது சரிதான், அவர் ஒரு உலகதாரியாக இருப்பார் கொடுத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அபுல் ஹசன் அலி ஷாதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஹீதீன் அப்துல் காதிரானி அவர்களை சந்திக்க வருகிறார். சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன உடனேயே மஹீதீன் அப்துல் காதிரானி பதில் சொன்னார்கள், இன்னமா பில்லறந்தி பில்லறந்தி லைத்தபிக்கல், இன்னமா பில்லறந்தி பில்லறந்தி லைத்தபிக்கல். பூமியில இருக்கிறது பூமியில தான் இருக்கிறது என் உள்ளத்திலே. அவர்கள் பார்த்த உடனேயே சலாம் சொன்ன உடனே சொன்ன பதில், இன்னமா பில்லறி பில்லறி லைத்தபிக்கல், பூமியில் இருக்கிறது பூமியில் தான் இருக்குது, தோப்பு அங்கதான் இருக்கு, என் உள்ளத்தில் இருந்தால் அல்லவா கேள்வி, என் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னவுடன் அபுல் ஹசன் அலி ஷாதிரி அவர்களுக்கு அப்பொழுதுதான் அவருடைய தவம் புரியும். மஹீதீன் அப்துல் காதிரானி வியாபாரியாக இருந்து ஒரு முக்தி பெற முடியாதா? வியாபாரியாக இருந்தால் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் முக்தி பெற முடியாதா? இஸ்லாம் சொல்வது பணத்திலேயே இருந்தும் கூட இறைவனை கண்டுகொள்ள முடியும், குடும்பத்தில் சிறந்த குடும்பத்தனாக இருந்து கண்டுகொள்ள முடியும் என்று சொல்வது. அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் அவர்களுடைய கப்பல் ஒன்று தாழ்ந்து விட்டதாக செய்தி கேள்விப்படுகிறார்கள். நெஞ்சை குனிந்து பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். திரும்ப அந்த கப்பல் மீட்கப்பட்டதாக செய்தி கிடைத்தது, அப்போவும் நெஞ்சை குனிந்து பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார். ஏன் ரெண்டு நேரத்திலே அல்ஹம்துலில்லா சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அது தாழ்ந்த பொழுது துக்கத்தினாலோ அல்லது அது ஏற்பட்ட நிம்மதினால் நான் சொல்லல, தாண்ட பொழுது என் மனசுல பார்த்தேன், என் மனசுல என்ன நிலைமை இருக்குது அது கொஞ்சம் கூட கவலைப்படும். அல்ஹம்துலில்லா தாண்டு விட்டது என்று செய்து கிடைத்த உடனேயே என் மனதை பார்த்தேன், என் மனம் அதுக்காக நீ கவலைப்படல, இப்படிப்பட்ட மனதை தந்ததுக்காக அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போன்று திரும்ப கிடைத்தது என்று சொல்லப்பட்ட உடனேயே என்னை நெஞ்சி பார்த்தேன், என் மனசு துள்ளி குதிக்கல, ஆனந்திக்கல. சராசரி எப்பவும் அலையடிக்காத கடல் மாதிரி தான் இருக்கு, தவிழ்த்த பொழுதும் தாழ்ந்த பொழுதும் அதே ஒரு நிலையில இருக்கிறது. நாம் மீண்டும் கிடைத்த பொழுதும் அதே நிலையில் தான் துள்ளி குதிக்கல, அல்ஹம்துலில்லா நான் சொன்னேன் என்று சொல்வார். அதுபோன்று இன்னும் பில்லத்தி பில்லல்லி, பூமியில் இருப்பவர்கள் பூமியில் தான் இருக்கின்றன, நெஞ்சத்தில் வைத்தால் தானே தப்பு என்று சொல்கின்ற நிலையில மெய்ஞானிகளாக பணக்காரர்களும் ஆகிவிட முடியும். அதற்கு பிறகுதான் அபுல் ஹசன் அலி ஷாதிரி இல்லாவுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் அவர்கள் அதன் பிறகு உயர்தரமான விலை உள்ள சட்டைகளை அவர்கள் அறிவார். உலகத்திலேயே அப்பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே உயர் நாசுக்கான சட்டை, ரொம்ப உயர்தரமான சட்டைகளை அவர்கள் அணிவார்கள். சிசிய புள்ள ஒன்னா வந்து கேட்டார், என்னங்க அது பெரிய ஞானின்னு சொல்றீங்க, உயர்தரமான சட்டைகளை தேர்ந்தெடுத்து அணிகிறீர்களே, கொஞ்சம் கூட சட்டையில் மடிப்பு இருக்காது, கொஞ்சம் கூட சட்டையில கிழிச்சல் இருக்காது, அப்படிப்பட்ட அற்புதமான சட்டைகளை அணிகிறீர்களே, நீங்கள் ஞானியா? பாப்பான்னு கூப்பிட்டு போனான், ரூமுக்குள்ள போய் சட்டையை காட்டினான். சட்டையை கட்டினா உள்ள சொரக்குடுக்கையினால் உள்ள ஒரு ஆடை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. சுரக்குடுக்கை காய்ந்த சுரக்காய் இருக்கிறது அல்லவா, அதனுடைய குடுக்கை ஓடாக வைத்து ஒன்றோடொன்று சேர்த்து அதை ஒரு சட்டையாக போட்டிருக்கிறார். அது எனக்கு, இது மக்களுக்கு, மக்களுக்கு இது, நான் என்னிடத்தில் செல்வம் இல்லையானால் இவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள், எனவே இவர்களுக்காக நான் செல்வாடை அணிகிறேன், உள்ளே என்னுடைய துறவரத்தை எனக்கு நினைவு காட்டுவதற்காண்டி சுரக்குடுக்கை அணிந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நான் சொல்ல வந்தது என்னவென்றால் நம்முடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம். ஏனென்றால் சராசரி உலகத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டே இறைமையை அடைவதற்கான வழி அது காட்டித் தருகிறது. சராசரி எல்லா மனிதனும் நேர்மையை அடைவதற்கான வழியை காட்டித் தருகிறது. அதுதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி, அன வத்தாஜுல் அமீன் கஹாதீனி ஃபில்ஜன்னா, நம்பிக்கையான வியாபாரியும் நானும் இரு விரல் போன்று சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். வியாபாரியும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அந்த மகாம மஹமுதால இருக்கிற வாக்கியம் பெற முடியும் என்றால்
அப்ப வியாபாரம் ஞானப்பாதையிலே தடையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மற்ற மதங்களில் அப்படி கிடையாது. நீங்கள் நன்கு ஆய்ந்து பாருங்கள், யார் அந்த மேல்நிலையை இருப்பார்கள் என்றால் இந்த வியாபார துறையில் உள்ளவர்களோ அல்லது குடும்பத் துறையில் உள்ளவர்களோ இருக்க மாட்டார். அதே போன்றுதான் இந்த இஸ்லாம் அரசியலை ஈடுபடுவதையும் தடுக்கவில்லை. அரசியல் ஒருவன் ஞானியாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலும் மிகச்சிறந்த ஞானியாக இருக்கலாம். அவுரங்கசீப் மாமன்னரை பற்றி நாம் கேள்விப்படுவோம், அவருடைய பல புரட்டு சரித்திரங்கள் நம்முடைய காதுகளில் ரீங்காரம் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு சிறந்த வலியுள்ள இறை நேத்தராக அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு இறை நேத்தராகவும் வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கணேசருக்குரிய பெருமக்களே, நரிகள் நாயன் சல்லதாரத்தில் சொல்வார்கள், மறுமையிலே நிழலே இல்லாத நேரத்திலே ஏழு வகையான மக்களுக்கு நிழல் கொடுக்கப்படும். அதிலே இமாமுன் ஆதிலும் நீதம் செய்த அரசர், ஒரு அரசியல் தலைவர் நீதமாக நடந்து கொண்டால் அவரும் அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலிலே இருக்கும் பாக்கியத்தை பெறுவார். உயர்வு இல்லையானால் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க முடியுமா? ஏழு வகையான மக்களுக்குத்தான் அரிசனும் நிழல் கிடக்கும். உலகத்தில் எங்குமே நிழல் இருக்கா, நியாயத்தீர்ப்பு நாளின் பொழுது அல்லாஹுடைய அரிசின் நிழல் ஏழு வகையான மக்களுக்குத்தான் இடம் பெறப்படும் என்று சொல்கின்ற பொழுது பிரமாணத்தில் பார்க்கிறோம், இமாமுன் நீதவான அரசன். ஆக அரசனாக இருந்தும் கொண்டும் கூட நாம ஒரு முக்தி பெற்றவனாக இருக்கலாம், நாம் போய் வேறு யாருக்காண்டி விட வேண்டிய தேவையில்லை என்று சொல்கின்ற அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாம் என்பது. வாலிபர்களை மற்றவர்கள் முக்தி பெறவே முடியாது என்று சொல்வார், முக்தி பெறவே முடியாது, அது வயது வந்தால்தான் முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஏழு பேர்களிலே இன்னொருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலேயே வளர்ந்து விட்ட வாலிபர், அரிசுடைய நிழல் கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கொடுத்து கௌரவிக்கப்படுகின்ற அந்த மேன் மக்களிலே ஒருவர் ஷாப்பின் வாலிபர். ஆக வாலிபரும் ஒரு உயர்நிலையை அடைந்து விட முடியும், ரப்புக்கு நெருக்கமானவராக ஆய்விட முடியும் என்று அந்த பாட்டையை விசாலமாக்கி தெளிவாக்கி எல்லோரும் நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கின்ற ஒரே மதம் இஸ்லாம் தான். கணியத்திற்குரிய பெருமக்களை, அதே போன்றுதான் பெண்களும் கூட. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் 432வது வசனத்திலே, ஆண் அவள் பாடுபட்டாலும் அந்த வாக்கியத்தை அவள் பெற முடியும், பெண் பாடுபட்டாலும் அவளும் அந்த வாக்கியத்தை பெற முடியும், பெண்ணுக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கலாம். எதை நேசர்களாக ராபியத்தில் பசரியா ராபியத்தில் அகவியா எத்தனையோ பெண் மக்கள் இருந்திருப்பதை நாம் காணுகிறோம். ஆனால் சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அதை ஆத்மாவாகவே கருத மாட்டார்கள். நீங்கள் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இப்பொழுது பத்திகளை பார்ப்பீர்கள், அந்த கோவிலிலே பெண்கள் போகக்கூடாது, இந்த கோவிலிலே பெண்கள் போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாம் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு வேற காரணம், தலைமையிடமாகி காபத்துல்லாவில் ஒன்னாத்தான் தான் நாம் அனுமதிக்கிறோம். ஆனா இங்க வரக்கூடாதுன்றதுக்கு அதுல சில சிக்கல்கள் இருக்கிறது. இன்றைய மனப்பக்குவம் பெற்றிருக்கிறார்களா என்பது சந்தேகம். எனவேதான் சராசரி எல்லா பள்ளிக்கும் நாம் அனுமதிப்பதை தவிர நாம் பெண்ணை ஒரு ஆத்மாவாக பார்க்கவில்லை என்பதற்காக சொல்ல போனால் பெண்ணுக்கு சரியான அளவிற்கு வேண்டுமானால் ரிசாலத் என்பது அல்லாவாக தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது ரசூல். அது யாராலும் அல்லா நாட்டினவர்களைத்தான் ஆக முடியும் தவிர வேறு யாராலும் தனி மனிதன் இபாதத்தினால் அந்த பதவி பெற முடிய முடியாது. இபாதத்தினால் பெறக்கூடிய பதவி அல்ல, அல்லாவாக அல்லா பொறுப்பெடுக்கிறான், அது வேற செய்யும். அதல்லாத மற்றவைகளிலே பெண்ணும் ஆணுக்கு கொஞ்சமும் சளைத்தவள் அல்ல, அவளால் முந்தி செல்ல முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான மார்க்கம் பெண்ணின் மூலமாகவும் முக்தி பெற முடியும். தாராளமே மாற்றுறது இறைவனை சென்றடையக்கூடிய பாகத்தில் நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்த்தீர்களே. ஆனால் திருக்குர்ஆன் முதல் முதலாக பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவேடு யாரிடத்தில் இருந்தது தெரியுமா? ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் வேதம் இருப்பதே ஒரு வேதம், அந்த புனித வேதம் தான் நம்மிடத்தில் இருந்தது, ஒண்ணுதான் எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டிருந்த அந்த ஒரு பிரதி கூட ஒரு பெண்ணிடத்தில் தான் கொடுத்து வைத்திருந்தது. பெண்ணை ஒரு ஆத்மாவாக கருத மாட்டார்கள் மற்றவர்கள். நாம் பெண்ணுக்கு எந்த அளவிற்கு உயர்வு கொடுத்திருக்கிறோம் என்பதை அந்த குர்ஆனை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தான் கொடுத்து வைத்தது. அதற்கு பிறகு அது ஆறு பிரதிகளாக எடுத்து அதன் பிறகு பல பிரதிகளாகத்தான் வந்தது தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதியும் கூட ஒரு பெண்ணிடத்தை நாம் கொடுத்து வைத்து பெண்ணுக்கு சிறப்பை அளித்திருக்கிறோம். கணேசருக்குரிய பெருமக்களே, இப்படி மற்றவர்கள் இறைமை என்று சொன்னால் அதற்கொண்டு ஒரு விதியை வகுத்துக் கொண்டு குறுகிய வட்டத்திற்குள் அவர்கள் செல்கின்ற பொழுது நாம் விசாலமாக்கிவிட்டோம். குடும்பத்தின் வாயிலாக இறைவனை காண முடியும்,
செல்வத்தின் வாயிலாக இறைவனை காண முடியும், அரசியல் அதிகாரத்தின் வாயிலாக இறைவனை காண முடியும், வாலிப பருவத்திலையும் பெற முடியும், பெண்ணாக இருந்தும் பெற முடியும் என்று தாராளமயமாக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். எனவே தகாசி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை நாம் எதுவும் தப்பாக கண்டபுற முடியாது. எந்த புத்துக்குள்ளே எந்த பாவம், அவனை பார்த்தா பாவங்கிற மார்க்கா இருக்கும். யார் கண்டா ரஹமத்துல் ஆலமீன் ஆகிய ரஹ்மானுடைய மனதிலே எந்த வகையில் அவன் இடம் பெற்றிருக்கிறானோ அவனும் முக்தி பெற்றவனாக இருக்கலாம். ஆலிசா மட்டும்தான் முக்தி பெற்றிருக்கிறார் என்பது அல்ல, ஆலிசா மட்டும்தான் முக்தி பெற்றிருக்கிறார் என்பது அல்ல, எல்லாருமே முக்தி பெற்ற மனிதராக இருக்கலாம், எல்லோரிடத்திலையும் அல்லாஹுடைய ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று எண்ண வைத்து பரவலாக எல்லா மனிதனுக்கும் ஒரு நன்மையை தரக்கூடிய அற்புதமான மார்க்கமாக இருக்கும். பிற மதங்களை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீர்களேனால் ரெண்டு தரமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற வர்ணாசிரமம் அது இது என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை பார்க்க முடியும். இஸ்லாம் ஒன்றுதான், இறையச்சத்தை கொண்டுதான் வித்தியாசம், இதுவிட வேறு எந்த வகையிலும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லித்தார்கள். இந்நக்கமக்கும் எந்தெல்லாமே அத்தாக்கும் 49:13 வசனத்திலே இறையச்சத்தை கொண்டுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு, வேறு எந்த வகையிலையும் பாகுபாடு கிடையாது. இவர்கள் அவர்கள் அரிச்சராக ஆக முடியாது, இவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது என்றெல்லாம் நம் மார்க்கத்தில் இல்லை. தக்வா உள்ளவர் தான் மேன்மையாக இருக்கிறார். சொல்ல போனால் ஆச்சரியமான செய்தி அருமையான பெருமக்களே, மற்றவர்களெல்லாம் மேலே செல்ல செல்ல உயர்ந்த வார்த்தையை கற்றுக் கொடுப்பதாக சொல்வார்கள். இஸ்லாம் ஒன்றுதான், இஸ்லாம் ஒன்றுதான். வரும் பொழுதே முதல் முதலாக கை பிடிக்கும் பொழுதே இருக்கிற வார்த்தையிலேயே உயர்தரமான வார்த்தையை தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சராசரி மனிதனை ஒவ்வொருவரையும் நாம் உயர்ந்தவனாக நினைக்கிறோம் என்பதற்கு இது ஒன்றே சிறந்த எடுத்துக்காட்டு. நுழைய வருபவனுக்கு எந்த கரிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம் தெரியுமா? என்ன அவ்வதரமா குல்து அனவன் நபி ஈனமின் கபரி, இன் அமுதலமா குல்து அனவன் நபி ஈனமின் கபரி, நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் சொன்ன வார்த்தையிலே மிகச் சிறப்பான வார்த்தையை தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ். நான் சொன்ன வார்த்தை எனக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்களோ அத்தனை பேர்கள் சொன்ன வார்த்தையிலேயே மிகச்சிறப்பான வார்த்தையில் ஆயிலாக இருந்தார். அது யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? இப்பொழுதுதான் கையை நீட்டுகிறான், நான் சுத்த இஸ்ரீமாக விரும்புகிறேன் என்று அவனுக்கு அந்த கடிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம். மகனே, இந்த கடிமாவை மட்டும் நீ பிடித்துக் கொள், சொல்லிக் கொண்டே இரு, மூச்சுக்கு 300 சொல்லிக் கொண்டே இரு, உன்னை பேச்சாக அது இருக்கட்டும், உன்னை மூச்சாக இருக்கட்டும், அப்படி நடந்தாயானால் சில ஆண்டுகளிலே இறைநேசன் என்ற பதவியை பெற்று விடுவான். எந்த விவாதத்தையும் விட லாயிலாக இழந்த அந்த கடிமா சராசரி மனிதனுக்கு நாம் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் உயர்ந்த இறைவனுடைய நேசனாக ஆக்குவதற்கான திருமுயற்சி நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் எத்தனை பேர்கள் கடந்து வருகிறார்கள் என்பது வேறு செய்தி. நாம் தகவலை தரும் பொழுதே மனிதர்களை எல்லோரையுமே ஒரே அந்தஸ்தில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்ற இஸ்லாம் சிறந்த மார்க்கம். ஏனென்றால் அனைத்துக்கும் இது வழிகாட்டும், எல்லாத்துக்கும் வழிகாட்டும். முகமதன் லா என்று சொல்லப்படக்கூடிய சட்டக்கரணம் இருப்பதை போன்று வேறு எந்த மதத்திலேயாவது சட்டக்கரணங்கள் முழுமையை பெற்றிருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அரசியல் சட்டங்களை நான் சொல்லவில்லை, அவங்க அவங்களுடைய மதத்தினுடைய ஆச்சாரத்துடைய சட்டங்கள், மதத்தின் சார்பாக மக்கள் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் நாம் வகுத்ததை போன்று இருக்கிறதா என்றால் எல்லா வகையான சட்டங்களும் நமக்கு சொல்லித் தரப்படக்கூடிய ஒரே வேதம் இஸ்லாம் மட்டும்தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக தந்து அனைத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு சொல்லிவிட்டார். சல்மான் பார்த்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சிறுநீர் கழிப்பதற்காக செல்கிறார்கள். அப்போ ஒரு யூதன் அவர்களிடத்திலே பேசி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ சொன்னார்கள், எங்களுடைய நபி சிறுநீர் கழிக்கும் பொழுது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டாம், மேற்கு நோக்கி இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் நபி சின்ன மண் கட்டி எடுத்து 2-3 தடவை கட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் இருக்குமானால் அதை நீக்கிவிட்டு அதன் பிறகு அதை கொண்டு முதல் சிறுநீரை உலரச் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி பிடிக்கின்ற கட்டி மலஜலத்திற்காக இருக்குமானால் ஒற்றைப்படையாக விதிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ஆள் ஒரு மாதிரியான வார்த்தையில் சொல்லிட்டு இதை போயா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம இப்ப சொல்ல விரும்புற இதை போயா போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு நவீன ஆளு ஒரு நவீன ஆளு உயர்ந்த தத்துவத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்காம இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது சல்மான் பார்த்தி மீண்டும் பெருமையாக சொன்னார்கள், ஆமாம், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது மேற்கும் கிழக்கும் நோக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கிபிலாவை முன்னோக்காத பின்னாக்காத என்று சொல்லியிருக்கிறார்கள். தேலாவை கட்டி தான் எடுக்க வேண்டும், விட்டைகளையோ மற்ற பொருள்கள் எலும்புகளையோ எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறுநீர் மலஜலம் கழித்தோமையானால் ஒற்றைப்படையான கற்களை தான் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு நவீன நாயன் சலபாரத்தின் மடத்திலே போய் சொல்கிறார்கள்.
கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த வரலாறு. கணியத்திற்குரிய பெருமக்களை, உயர்ந்த நபி இதுவெல்லாம சொல்லித் தருவார் என்று உயர்ந்த ஒரு நாலஞ்சு திட்டத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகக்கூடியவர் ரசூல் அல்ல. ரசூல் என்றால் ஆண் மனதில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய கடைசி நிலை ஊழியர் வரை அச்சல் இவரும் கிடைக்கக்கூடிய அத்தனை வழக்கத்திலையும் தொடர்பு வைக்கக்கூடியவர்தான் ரசூலாக இருக்க முடியும் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வேற எந்த மதத்திலும் இத்தகைய வழிபாட்டுகள் இல்லை என்பதை நாம் நினைக்க வேண்டும். இதெல்லாம் விட பெருசான ஒன்றும் கணியத்திற்குரிய பெருமக்களை, மனிதனை மதிக்க சொல்கின்ற மதம் இஸ்லாம். மனிதமத்தை மதிக்க சொல்கின்ற மதம், மனிதமத்தினுடைய சௌகரியத்தை, மனிதமத்திற்கு சௌகரியம் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதாக இஸ்லாம் அமைந்திருக்கிறது. நீங்கள் தொழுகையை எண்ணி பாருங்கள். தொழுகையிலே 27 மடங்கு நன்மை ஜமாத்துடன் சேர்ந்தார். ஜமாத்தோடு சேர்ந்தால் 27 மடங்கு. தனியாக தன் வீட்டிலே ஒருவன் தொழுவானே ஆனால் அவனுக்கு ஒரு மடங்கு நன்மைதான் கிடைக்கும். ஆனால் ஜமாத்தோடு தொழுவனுக்கு 27 மடங்கு நன்மை தரப்படுகிறது. ஏன் 27 மடங்கு நன்மை? அங்கும் தொழுகைதான், இங்கும் தொழுகைதான். அது கொஞ்சம் தனியா தொழுதா கொஞ்சம் லைட்டு இறைவனோடு ஊன்றி கூட தொழலாம், இங்கே வந்தால் பரபரப்பு. அப்ப இதுக்கு ஏன் கூட நன்மை என்று பார்த்தீர்களே? ஆனால் மனித மத்தியை மதிக்கின்ற மதம். நீ பள்ளிவாசலுக்கு வரணும், வந்து உன்னை நண்பர்களோடு அளவலாகணும், அவங்க கொடுக்கிற துன்பத்தையும் சகித்துக்கிறதும். சில்மன் கதாக்க வாழ்ப்பு அம்மன் தலமக்க வாசில்மன் அசா இலைக்க, உன்னை முறித்தவனை சேர்ந்து வாழ், உனக்கு தொல்லைந்தவனை மன்னித்து வாழ், உனக்கு இடர் தந்தவனுக்கு நீ உபகாரம் செய். இப்படி செய்யணும், அதுக்காண்டி வா. ஊர்ல நீ தனியா தொழுகாம மக்களோடு வரணும், வந்து கலக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நீ சகித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் ஏதாவது செஞ்சா அதற்கு பதிலாக நல்லது செய்ய வேண்டும். இப்படி செய்யணும், அவர்களை பற்றி நீ மனித தகவல்களை தெரிவதற்கு பள்ளிவாசல் வரும். எதற்கு வருகிறோம்? 4 தடவை ஒரு நண்பரை காணோம் என்றால் என்ன தெரியவில்லையே, அவரை போய் பார்ப்போம், அவனுடைய உடலம் இல்லையா, அவரையினுடைய அக்கறையிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒருவர் மிகவும் வாடிய நிலையில இருப்பாரியானால் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா, என்னால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்க வேண்டும். ஆக மனிதர்களோடு மனிதர்களாக கலக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளிலையும் பிரதிபலிக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் சிறந்தவர். தொழுகை மட்டுமல்ல, நோன்பை சொல்லவே விட்டாவே இல்லை. இன்று தனமணியினுடைய ஒரு குறிப்பு செய்தியை பார்த்தேன். பிரெஞ்சு புரட்சியின் போது ரொட்டி கிடைக்கவில்லை என்று மக்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்கின்ற நேரத்திலே அந்த நாட்டினுடைய மகாராணியாக இருந்த மேரி அந்தோணி அவர்கள் ஏன் கேக்கு சாப்பிட வேண்டியதுதானு கேட்டார். ரொட்டி கிடைக்கவில்லை என்று போராட்டம் நடத்திய பொழுது ஏன் கேக்கு சாப்பிட வேண்டியதுதானே என்று கேட்டார் மகாராணி. ஏன்னா மகாராணிக்கு பசியினுடைய அருமை புரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பசியுடைய அருமையை பணக்காரணம் புரிய வேண்டும், முட்டுக்கால் பசிக்காரணம் புரிய வேண்டும், ஒரு நாள் ஒன்றுக்கு 7 தடவை சாப்பிடணும் புரியணும் என்பதற்காகத்தான் ரமதானிலே நோன்பிருந்து வருத்தெடுத்து இப்படித்தானப்பா உன்னுடைய ஏழைக்கு பசி இருக்கும், இப்படித்தான் அவனையும் அது பாடுபடுத்தி இருக்கும், எனவே பசி என்று கேட்ட பொழுது நீ ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டாயே, நீ இப்படிப்பட்ட பொழுது இப்போதுதானே அன்றும் அவன் பட்டிருப்பான், உனக்கு வலித்ததைப் போன்றுதானே அவனுக்கும் வேறு வலித்திருக்கும், கொடுக்காமல் விட்டுவிட்டாய் என்ற அந்த கழிவிரக்தி உண்டாக்குவதற்காக கழிவிரக்தி உண்டாக்கு. அந்த நோன்பு என்பது மனிதனை மனிதனோடு மனிதமத்தை மதிக்க வேண்டும். ஜக்காத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஜக்காத்தை பற்றி ஒரு வரமிழை கொடுத்திய திட்டம் இஸ்லாத்திட்டு வருவதும் கிடையாது. சரியாக வருட வருமானத்தில் எச்சரவும் போகும் மிஞ்சி இருக்கக்கூடியதிலே 1/40 தர்மம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான சட்டத்தை வகுத்தது இஸ்லாம் மட்டும்தான். அது உண்மையிலேயே பிற மக்களுக்கு சௌகரியம் செய்வதற்காக, மனிதமத்தை மதிப்பதற்காக செய்யப்பட்ட மரம். அதுல என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதனுக்கு கொடுக்க வேண்டும், மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். பள்ளிவாச வசூல் கேட்டா ஜக்காத்தை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. பள்ளிவாச வசூல் கேட்டால் கொடுக்கக்கூடாது. மதரசாக்களுக்கு கொடுக்கலாமா? மதரசாவுடைய மாணவர்களுக்கு உணவுக்காக இதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. மதரசாவை நடத்துவதற்கோ சம்பளத்திற்கோ கட்டட வருவாய்களுக்கோ அந்த ஜக்காத்தை உபயோகிக்க முடியாது. ஜக்காத்து தனிக்கணக்கு மனித ஜீவனுக்கும் சென்றடைது. பிறர்கள் எல்லாம் தங்களுடைய தலங்களுக்கு, தெய்வ தலங்களுக்கு கொண்டு போய் நகைகளாக கொட்டுவார், கொட்டு கொட்டு என்று கொட்டுவார். ஆனால் மனிதனுக்கு கொடுப்பார்களா என்றால் கொடுத்தது மிகவும் குறைந்தான். தெய்வ தலங்களுக்கு கொண்டு போய் கொட்டு கொட்டு என்று நகைகளையும் பணங்களையும் நோட்டுகளையும் கொண்டு போய் கொட்டு பொருள் இருப்பார்கள். ஆனால் மனித ஜீவ் இஸ்லாம் என்று சொல்கிறது, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறா என்றையோ ஜீவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜக்காத்திலே மனிதனை மெய்ப்பிக்கக்கூடிய சிறப்பான கணியத்திற்குரிய பெருமக்களை, இன்னும் நீங்கள் சிந்திக்க போனால் நோன்பை நோன்பு நாள் வருவதற்கு முன்னால் நாம் வைக்கக்கூடாது. ரமலான் வர்றதுக்கு முதல் நாளே நோன்பு வச்சிடலாமா? கூடாது. தொழுகையை பாங்கு சொல்றதுக்கு முன்னால் சொல்றதா? கூடாது. தொழுகையை முற்படுத்தக்கூடாது, நோன்பை முற்படுத்தக்கூடாது, ஆனால் ஜக்காத்தை முற்படுத்தலாம். ஜக்காத்து ஒரு தர்மம். ஒரு மனிதன் இந்த இந்த வருஷம் கொடுத்துட்டான், அடுத்த வருஷம் தான் கொடுக்கணும். அடுத்த வருஷ தர்மத்தை இப்பொழுதே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டது.
மனிதன் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் அடுத்த வருடம் இவன் கொடுக்க வேண்டி இருக்கின்ற அந்த தொகையை, அப்பொழுது அவனுக்கு பணம் இருக்கும், இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவன் அனுமானிக்கின்ற தொகையை முன்னாலேயே கொடுக்க முடியும். கடமை ஆகுவதற்கு முன்னால் மனிதனுக்கு கொடுக்கலாம். மனிதனுக்கு வசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ஒவ்வொரு கடமைகளாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். பெருநாள் என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அல்லாவை தொழப்போறதுக்கு முன்னால் ஏழை எளியவனுக்கு சதகத்தை கொடுத்து விட்டு தொழு. தொழுகைதான் பெருநாளிலே முக்கியமான விவாதம். பெருநாள் என்றால் என்ன? ரெண்டு ரெக்காட் தொழுகை. அந்த பெருநாள் தொழுகைதான், அந்த பெருநாள் தொழுகைதான் முக்கியமான விவாதத்தை இருந்தாலும் கூட அதுக்கு போறதுக்கு முன்னால் என்னை கொடுத்தரணும் மனிதன். இப்படி மனிதனை மதிக்கின்ற ஒரு மதமாக இஸ்லாம் அமைந்திருக்கிறது. மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி கிட்டத்தல்லா அவர்கள் சொல்வார்கள், மா வசல்து இலா ரப்பி பி ஸலாத்தி வலா பி ஸௌமி வலாக்கின் பி தவாலுஹி என்று சொல்வார். நான் என்னுடைய இறைவன்பால் என்னை தொழுகிக் கொண்டோ நோம்பிக் கொண்டோ போய் சேர்ந்து விடவில்லை. நான் மனிதர்களுக்கு பணிந்த, மனிதர்களுக்கு நான் ஆற்றிய பணியின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை சேர்ந்தார். மேனிலே கண்ட ஞானி என்று சொல்கிறோம். தான் எதன் மூலமாக கண்டோம் என்பதை சொல்லும் பொழுது, மா வசல்து இலா ரப்பி பி ஸலாத்தி வலா பி ஸியாமி, தொழுகையின் மூலமாகவோ நான் நோன்பிருந்ததன் மூலமாகவோ அல்லாஹ்வை சென்றடையவில்லை. நான் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறேன். 12 ஆண்டுகள் தொடர்ந்து இரவிலே இஷா தொழுது ஒதுவை வைத்து பதிர் தொழுது இருக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன். அதனால நான் அல்லாட்ட போய் சேர முடியல. நான் சேர்ந்ததெல்லாம் பித்தபாமொழி, பணிவின் மூலமாகவும் மக்களுக்கு நான் செய்கின்ற சேவையின் மூலமாகத்தான் என்று கூறுகிறார்கள் என்றால், இந்த இஸ்லாம் மனித நேயத்தை ஒவ்வொன்றிலையும் அடக்கி இருக்கின்றது. கணேசத்துரிய பெருமக்களை இறந்த பிறகு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, இதை ஒன்ன யோசித்தாலேயே புல்லரித்து போயிடும். எவ்வளவு பெரிய மரியாதை, அவனை எல்லோருமாக கொண்டு வந்து எல்லோருமாக குளித்து கழுவி எல் அழகான வெண்ணிறை ஆடை அணிந்து தங்களுடைய தலைகளை தூக்கி அழகாக கொண்டு போய் அழகாக புண்படாமல் மண்ணிலை வைத்து மேலே மண் விழுந்துவிடக்கூடாது என்பதற்கான கட்டைகளை அடுக்கி அதன் பிறகு மண்ணை தள்ளி அவனுக்காக பிரார்த்தனை செய்து எவ்வளவு அருமையான ஒரு கண்ணியத்தை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிற சமயங்களில் பார்த்தீர்களே, ஆனால் நெருப்பை வைத்து அண்ணனாக இருந்தாலும் சரி, அத்தாவாக இருந்தாலும் சரி, அடியடி இந்த அடித்து அது சுருண்டு வருகின்ற பொழுது இரக்கம் இல்லாமல் செய்கின்ற பாண்பு அங்கே மனிதமும் போதிக்கப்படுகிறதா? எவ்வளவு பெரிய ஜவஹர்லால் நெகர்வாக இருந்தாலும் சரி, சந்தனக்கட்டையை அடுக்கினாலும் சரி, கடைக்கு நெருப்பு வைத்து அந்த சரீரம் இருவிலைத்தான் பார்க்க முடிந்தது. மனிதமத்திற்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றே நம் இஸ்லாத்தின் மிகப்பெரிய சிறப்பு மிக்க லேசான மார்க்கம். அல்லாஹ்விடத்தில் சொல்வான், இரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ரன் வலா யுரீது பிக்கும் யுஸ்ர. உங்களுக்கு அல்லாஹ் லேசைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடு. எவ்வளவு லேசு தெரியுமா கண்ணியத்திற்குரிய பெருமக்களை? ஒரு சமயத்திலே ஒருவர், நான் ஹஜ்ஜுக்கு நடந்தே போகணும்னு நினைச்சு பண்ணிட்டு நடக்க முடியாம தடுமாறிட்டிருக்கிறார் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் இந்த செய்தி படுகிறது. கேட்டாங்க, ஏன் இவரு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போறாரு? இல்லையா அரசெல்லாம் நடந்தே ஹஜ்ஜுக்கு போறான். யாரு இவரை வரத்த சொன்னது? முதலிலே அவருடைய சத்தியத்தை முறிக்க சொல்லுங்க, வாகனத்தில் ஏறி செல்ல சொல்லுங்கள் என்று சொன்னார். கஷ்டப்பட்டு நடந்துதான் போகணுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அப்படித்தான் அல்லாஹ் கிடைப்பான் தவறான ஒரு ஐடியா. நடந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை, என்ன அழகான பயணம். இன்னொருவர் அவர்களிடத்திலே பெருமானார் பேச்சு கொடுக்கிறார்கள். என்னங்க, நான் பேசானவன் போச்சிருக்கிறேன் பக்கத்தில் ஒரு சொல்றார், பேசானவன் போய்க்கிறேன். உங்களை யார் அப்படி பேசானவன் போய்க்க சொன்னது? அதிலே அல்லாஹ் கிடைப்பான் என்று உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? பேசானோ பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். சத்தியத்தை முறித்து விடுங்கள், பேசாமல் இருப்பதனால் அல்லாஹிற்கு எதுவும் கூடி விடுவதில்லை என சொல்லவார்கள். சிரமப்படுவதே கண்மணி ஆயின் சொல்லவார்கள் விரும்ப மாட்டான். இன்னொரு சமயத்தில் ஒரு மனிதர் நிழலிலே வர்றதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டாராம். ஹஜ்ஜுக்கு போறாரு, நிழலுக்கே போறது, வெயிலே தான் போறது, வெயில போய் பாடுபட்டு நசிங்கி இருக்கிறது, அப்படியே அவரு தனியா பெருமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் என்று கேட்டார். யார் இப்படி இவரை சத்தியம் செய்ய சொன்னார்? ஈரான்காரனுக்கு கூட நீ பார்க்கலாம், ஈரான்காரர்கள் அரபாத் மைதானத்துக்கெல்லாம் வந்தா டாப் இல்லாத பஸ்ல நம்புவாங்க. டாப் இருக்கார், டாப் இல்லாத பஸ்ல நம்புவாங்க. நான் அவங்க கொள்கை அப்படி அரசியல் இருந்து அப்படி நேரம் அமைஞ்சாலே கொஞ்சம் மற்றவங்களுக்கு எல்லாம் கூட அரசு கூட பொத்துட்டு போறது கூட அது கொஞ்சம் செதறி போயிடும், நமக்கு நேரம் வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தலையை மறைக்க மாட்டேன் என்றோ நிலையில் போக மாட்டேன் என்றோ இஸ்லாம் அதில் கிடையாது. இவைகளை சிரமம் எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் சில மார்க்கங்களை நீங்க எடுத்து பார்க்கிறேனா? அடுத்த மார்க்கத்தை நாம் குறை சொல்லவில்லை, எண்ணி பாருங்க. 40 நாள் அவர்கள் அந்த மலைக்கு செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படாது தெரியுமா? வாயிலே படுக்கக்கூடாது, காலையிலே குளித்துவிட வேண்டும், சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இன்னும் கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது. 40 நாட்கள் அவங்க படுற கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை
அதை போன்று அங்கு சென்றார்கள் என்றால் நெய் வழிகின்ற அந்த கல்லிலே அவர்கள் நடக்க முடியாமல் நடந்து, நெய் வழிகின்ற கல்லிலே நடக்க முடியாமல் நடந்து, எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அங்கே வீட்டில் பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் அழகு குத்தி உடம்பை புண்ணாக்கிக் கொள்கிறார்கள், நெருப்பிலே நடக்கிறார்கள், பக்தி என்ற பெயரிலே நடந்தே இங்கிருந்து அங்கே செல்கிறோம் என்று அவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். பெரிய தேர், பெரிய தேர், இருக்க முடியாது, ஒரே சேர்ந்தது, எவ்வளவு கஷ்டம். இஸ்லாத்தில் பாருங்க, அப்படிப்பட்ட எந்த சிரமம் இல்லை. இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போறதான் ஜாம் ஜாம் அப்படி பிளைட்ல ஏறி இறங்கி அப்படி ஜாம் ஜாம் ஆரம்பிச்சிட்டு, ஒரு கஷ்டம் நமக்கு கிடையாது, எந்த கடமையில நமக்கு கஷ்டம் கிடையாது. அங்க பாருங்க, அந்த பேரை எடுக்கிற நேரத்துல பார்த்தா பக்தி என்ற பேரில் எவ்வளவு பேர் மடிகிறார்கள், எவ்வளவு பேர் அந்த பேருடைய காலுக்கடையை மாட்டிக் கொள்கிறார்கள், இவ்வளவு மனிதனை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிற மனிதனை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி மிகச்சிரமமாக இருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், இஸ்லாம் மட்டும்தான் நினைத்தவுடனே அல்லாஹை தொழுகலாம் என்றால் அவனை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை ஒப்படைக்க முடிகிறது. ஆனால் மற்ற மதங்களிலே நாம் போய் நம்முடைய தேவையை சொல்ல வேண்டும். என்ன செய்தி என்பார், இப்படி ஒரு செய்தி என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் நம்மை அவரிடத்தில் தாழ்த்திக் கொண்ட பிறகுதான் அங்கு அவருக்கு தேவை நிறைவேறுவதாக சொல்கிறார். நாம் அவரிடத்திலே சென்று நாம் என்னுடைய பாவமெல்லாம் இத்தனை என்று சொன்ன பொழுது, மன்னித்தோம் என்று சொன்னபொழுது தானே அவருக்கு வந்து மனிதன் மனிதனை காத்துக் கொள்கின்ற இந்த நிலை இஸ்லாத்தில் இல்லாமல் மனித நேயத்தை படப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாக இருப்பதுடனே நம்மிலே கஷ்ட உரியதுள்ளாக வைக்கும் யூஸ்ர உங்களுக்கு அல்ல லேசிய நாடித்தான் கஷ்டத்தை நாடவில்லை. எதிரிலையுமே கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் இப்படி நடந்துதான் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி காட்டுகிறார். அதே போன்ற அருமையான பெருமக்களே, மற்ற மதங்களிலே பார்த்தீர்களே, நான் எவ்வளவு வீண் வரையும் தெரியுமா, நெய்யாக கொட்டுகிறார், பூ எவ்வளவு வீணாகிறது, தேங்காய் எவ்வளவு பெரிய வீணாகிறது. தேங்காய் எண்ணி பார்த்தாலே அது ஒரு ஒருவனுக்கு கையிலே கண்ணியமா கொடுத்து விட்டால் அவன் குவித்துட்டு போயிடுவான். ஆனால் அதை உடைத்து அதை போய் அவன் பொறுக்க வைத்து அவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி எவ்வளவு தேங்காய்கள் வீணாகின்றன. சொல்ல போனால் தீபாவளி வந்து விட்டால் சிவகாசி பட்டாசு, நான் அடிக்கடி சொல்வது சிவகாசின் ஒரு ஊரு சிறப்பான ஊரு. ஏன்னா மற்றவன் தான் காசை கரியாக்குறான், அவன் கரிய காட்டான், அவ்வளவையும் கொண்டு வந்து கொளுத்தி எவ்வளவு விரைத்தி, அதனால் ஏற்படுகின்ற புகை மண்டலம். சென்னையிலாம் பார்த்தா அந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் பயிர்கள் ரொம்ப தடுமாறி போயிடுவாங்க, எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம். நேற்று சில நாட்களுக்கு முன்னால் கடலிலே கொண்டு போய் கரைத்த இதிலும் கூட எவ்வளவு விரையும் பாருங்கள், எவ்வளவு கெமிக்கல், எத்தனை பேர்களுக்கு இடங்கள். கணியத்திற்குரிய பெருமக்களை, விரயம் என்பது இஸ்லாத்தில் ஒன்று கொடுக்கிறேன். நம்மளுக்கு சில பேர் தெரியாதனமும் கண்டிஷன் ஏற்பட்டுச்சுன்னா மிளகாய் கொண்டு போய் தலை சுத்தி கொண்டு போடுவாங்க, அது இஸ்லாத்திலேயே பண்பாடு இல்லை, மற்றவங்ககிட்ட வந்து பழகுறது தான். நம்மகிட்ட அந்த மிளகாயை கூட விரைக்கிறது இஸ்லாத்தில் எந்த விதமான ஒரு சின்ன பழம் கூட, ஒரு எத்தனை எலுமிச்ச மலங்கள், எத்தனை தடியங்காய்கள் வீதியிலே அந்த காலத்திலே அவங்களுடைய அவர்களுடைய நாம் குறை சொல்லல, நம்முடைய மதத்தை தெரிந்து கொள்வதற்கான சொல்கிறோம். நம்முடைய மதத்திலே வீண்டையும் எதுவுமே கிடையாது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நான் வீதியில் போயிட்டு இருந்தேன், ஒரு பேச்சுமணம் கிளம்பு கிடந்துச்சு, அது சதக்காவுடைய பேச்சுமணா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால நான் எடுக்காம போயிட்டேன், இல்லாட்ட எடுத்து உன்றுப்பேன்னு சதந்தா இருக்கிறார். வீதியில பணம் கிடக்குது, பணம் கிடந்தா அது ஜக்காத்துடைய பணம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடாது, ஜக்காத்திரை பணம் சாப்பிடக்கூடாது. அதனால் சொல்றாரு, ஜக்காத்திரை பணமா இருக்குமோன்னு நான் சந்தேகம் வந்ததுனால நான் எடுக்கல, இல்லாட்ட எடுத்து உண்டிருப்பேன் கண்மணி சொல்லலாம். ஆக வீதியில் கூட ஒரு பொருளை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு அற்புதமான மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வான். 265 அந்தாது என்ற அந்த தொடரில் அல்லாஹ் சொல்வான், மற்றவர்கள் தங்களுடைய தெய்வங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு உறுதியானதா, முஸ்லீம்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற அன்பு உறுதியானதா என்றால் அல்லாஹ் பட்டிமன்றம் நடத்தி அவன் சொல்வான், முஸ்லீம்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற அன்புதான் உறுதியானது. ஏனென்றால் ஒருவனை நோக்கி ஒரே திசை நோக்கி செல்கிறது, மற்றவர்கள் பிரிந்து போய்விடுகிறார். அங்கே சிறப்பு இருக்குமோ, அந்த ஊரிலே சிறப்பு இருக்குமோ, குடும்பத்திலே சிறப்பு இருக்குமோ, இங்கே சிறப்பு இருக்குமோ, அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். காலமெல்லாம் அவருடைய பயணங்கள் புறாமே அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி ஒரு நிலையானது, ஒரு நிலையான நிலையிலே வைக்க முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாமியர்கள் ஒரு முனையாக அல்லாஹ் மேலேயே எல்லோரும் வைக்கிறார்கள். யார் நான் தந்தாலும் நீதான், தரலாண்டா நீதான், குடும்பப்படுத்தான் நீதான், தண்டனத்தான் நீதான் என்று ஒருவன் மீதே நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த ஒரே நம்பிக்கை, வலுவான நம்பிக்கை அவர்களுக்கு பலன் கொடுக்கிறது. மற்றவர்கள் ஷதுரு தேங்காய்களை போன்று ஷதுரி இருக்கிறார்கள்,
பள்ளிவாசலிருந்து போறதா இருந்தா மூணு பள்ளிவாசலுக்கு போங்க, மக்கா மதினா பைதுல் மக்கா. மற்றபடி இந்த பள்ளியாசல சொல்றதா அது நன்மை, அந்த பள்ளியாசல சொல்றதா அது நன்மைங்கிறது கிடையாது. மஸ்ஜித் மாமூர்ல சொல்றதா அங்கிருந்தான், மக்கா மஸ்ஜித் சொல்றதா அங்கிருந்தான், எந்த பள்ளியாசல் சொல்றாலும் ஒரே நிலைதான். இங்க வித்தியாசம் கிடையாது. ஆனா மற்றவர்கள் அப்படி அல்ல, அங்க போயிடலாமா? அங்க காட்டுக்குள்ள ஒண்ணு இருக்குது, மலைக்குள்ள ஒண்ணு இருக்குது, மனுஷனே போக முடியாத இடத்துல ஒண்ணு இருக்குது, அங்க போனால் கிடைக்குமா என்று அவர்கள் தினமும் தினமும் தினமாறுகிற அந்த நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குறான் அழகாக சொல்லுகிறது, ஒமினன்னா எத்தகையின் இல்லாகி அண்டாதன் யுகிப்போகம் கபப்பில்லா, அல்லாவை நேசிப்பதை போன்றுதான் நேசிக்கிறார்கள். ஆனால் வல்லதீன ஆமனும் அசட்ட ஒப்பன் இல்ல, வல்லதீன ஆமனும் அசட்ட ஒப்பன் இல்ல, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மீது ஐக்கிற நிலை இருக்கிறது. ஒரே திசையை நோக்கி வைக்கின்ற உறுதி நிலைப்பாடு அதுதான் உறுதியானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களை, உங்களுக்கு 10 முறையிலே இங்கே செய்திகளை விளக்கி கூறினேன். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஏன் இது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கிறது? உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஏன் குழப்பமே இல்லாத அறிவார்ந்த மார்க்கமாக இருக்கிறது? உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் இணை வைத்தல் என்பது எடையில் வந்து புகுதவே இல்லை, கடைசி வரை காக்கப்படுகிறது. உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் மிக தெளிவான மறுமை கொள்கைகளை கொண்டதாக இருக்கிறது. உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் மனிதர்களின் செல்வத்தாலோ குடும்பத்தாலோ அல்லது வயதின் குறைவாலோ பெண்மையினாலோ முக்கி வர முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது முக்கி வர முடியும் என்று சொல்லித் தருகின்றது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாம் ஏன் சிறந்த மார்க்கம் சேர்ந்தது என்றால் இது மனிதர்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரிக்காததாக இருக்கிறது. மேலும் இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டியாக, எல்லா சட்டத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதனத்தை மதிக்கின்ற மார்க்கமாக இது அமைந்திருக்கிறது. மனிதனத்தை மதிக்கின்ற மார்க்கமாக இது அமைந்திருக்கிறது. இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம். ஏனென்றால் இதிலே இலேசுதான் இருக்கிறது, கஷ்டம் என்பது கிடையாது. இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம். ஏனென்றால் இதிலே வீண்வரையும் கிடையாது. இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம். ஏனென்றால் ஒரே இறைவனை உறுதியோடு பற்றியோடு பிடித்துக் கொள்ள முடிகிறது. எனவே நம்பிக்கையின் பேரிலே அவர்களுக்கு நன்மை ஏற்பட முடிகிறது என்ற 10 நிலைகளிலே நாம் 5 பார்க்கிறோம். இஸ்லாம் மிகச் சிறந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தினுடைய அங்கத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அல்லாஹ் பாலிப்பானாக. வாஹிர தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.